ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா 173 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாங்க. திமுகவில் வந்து மூத்த உறுப்பினர்கள் பலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து திரும்ப வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் வந்து புதிய உறுப்பினர்கள் யாருக்குமே வந்து திமுகவில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து கட்சி தலைமை மேலே வந்து அதிருப்தியில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுடைய தேர்வு வந்து சரியாக வந்து நடக்கலை. முக்கியமான உறுப்பினர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. சில முக்கியமான தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தூக்கி வந்து கொடுத்துட்டாங்க. இதனால வந்து உள்ளூர் திமுக வாசிகளும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மேல வந்து கடுமையான கோபத்தில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து முதல் ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான டாக்டர் சரவணன் வந்து கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்காரு. கடந்த 2019 சட்டசபை இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக சரவணன் வந்து ஜெயிச்சாரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இடைத்தேர்தலில் வந்து இவர் வந்து வெறும் 2000 வாக்குகளில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இங்கே வந்து திமுகவோட கம்யூனிஸ்ட் தான் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்கன்னா இதனால வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதனால வந்து சிபிஎம் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட காரணத்தினால திமுகவில் இருந்து டாக்டர் சரவணன் வந்து விலகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மதிமுகவில் வந்து இருந்தார். அதன் பிறகு வந்து திமுகவில் வந்து இணைந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து பாஜகவுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியாக போகுது. பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய 20 தொகுதிகளில் வந்து ஏதாச்சும் ஒரு தொகுதியில் வந்து டாக்டர் சரவணன் வந்து போட்டியிட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்துட்டுருக்கு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.